செடியாய வழ்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோளின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போழ்வாய் காண்பேணி. சீட்டு எண்ணேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் வெளிவரும் இந்த நிகழ்ச்சியில் முதலில் இந்த வார்த்தையை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி நவம்பர் 27, 2022 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சதுர்த்தி திதி. இன்றைய சதுர்த்தி திதி மாலை 4:25 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகிறது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்த்தியும் கூடினால் குலநாச விஷ யோகம் என்று கூறுவார்கள். ஆகவே ஞாயிறு சதுர்த்தி கூடிய நாளிலே சுப காரியங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் பகல் 12:38 வரை பூராடம், அதன் பிறகு உத்திராடம். பொதுவாக பூராடம் நட்சத்திரம் சுப காரியங்களுக்கு ஆகாது, அதன்படியும் இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்யலாகாது. கண்டம் நாம் யுகம், பத்ரை கிரணம், நேத்திரம் ஜீவன், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தி யோகம், உத்திராடமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது அமிர்தி யோகம் ஆக வேண்டிய தினம். நாள் முழுவதுமாக சித்தி யோகம் அமிர்தி யோகமாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். அவசியமான நல்ல காரியங்களை பகல் 2 மணிக்கு பிறகு செய்யலாம். 2 மணிக்கு பிறகு நட்சத்திரம் மாறிவிடுகிறது. பூராடம் நட்சத்திரம் கழிந்து உத்திராடம் நட்சத்திரம் வருகிறது. அப்பொழுது சுபஹோரை நல்ல நேரமாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை பகல் 2 மணிக்கு பிறகு செய்யலாம். இன்றைய தினம் மாத சதுர்த்தி. மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகரை ஆராதனை செய்ய வேண்டும். விநாயகருக்கு அபிஷேகங்கள் செய்யலாம். அல்லது இன்றைய தினம் அதிகாலையிலேயே கணபதி ஹோமங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய பத்ரி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பத்ரி என்றால் பொதுவாக இளந்தை பழத்தை கூறுவார்கள். ஆகவே இன்றைய தினம் இளந்தை பழம் நைவேத்தியம் செய்து அம்பாளுக்கு பூஜை செய்வது நல்லது. அல்லது இளந்தை மரம் இருந்தால் அந்த இளந்தை மரத்துக்கு அடியிலே அம்பாளுடைய படம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதன் மூலமாக பாவங்கள் தொலையும் என்றிருக்கிறது. இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்வதை அவசியம் தவிர்த்து விட வேண்டும். அவசியமாக நல்ல காரியங்களை பிற்பகல் 2 மணிக்கு பிறகு 4:30 வரை செய்யலாம். அடுத்து திங்கக்கிழமை சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி நவம்பர் 28, 2022 திங்கக்கிழமை. திங்கக்கிழமை இன்று பஞ்சம் திதி. பகல் 1:35 வரை பஞ்சம் திதி. அதன் பிறகு ஷஷ்டி திதி. திங்கக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் பகல் 10:29 வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். விருத்தி நாம யுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திங்கக்கிழமையும் சேரும்போது மரண யோகம், திருவோணமும் திங்கக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கக்கிழமையான நாளை தினம் பகல் 10:29 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. பொதுவாக திங்கக்கிழமையும் உத்திராடமும் சேர்க்கும்போது மிருத்யு என்று கூறுவார்கள். மிருத்யு என்றால் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். நாளை தினம் கூட நண்பகல் 12 மணி வரை சுபகாரியங்கள் தவிர்த்து விட வேண்டும். அவசியமாக நல்ல காரியங்களை பகல் 12 மணிக்கு பிறகு செய்யலாம். பகல் 12 மணிக்கு பிறகு சோம சிரவணம் என்று கூறுவார்கள். அதாவது திங்கக்கிழமையும் திருவோணம் சேர்கிறது. சோம சிரவணம் ஒரு புனிதமான நல்ல தினம். ஆகவே அவசியமாக நல்ல காரியங்களை பகல் 12 மணிக்கு பிறகு செய்வது மிகவும் உத்தமமானது. திங்கக்கிழமை என்று விருத்தி நாமிகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திங்கக்கிழமை சேரும்போது மரண யோகம், திருவோணம் திங்கக்கிழமை சேரும்போது அமிர்த யோகமாக இருப்பதனால் 12 மணிக்கு பிறகு நல்ல காரியங்களை செய்யலாம். நாளை தினம் நாக பூஜா பஞ்சமி. நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற பஞ்சமி நாக பூஜா பஞ்சமி. சோமசிரவணம், திருமணம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்வதற்கெல்லாம் பகல் 12 மணிக்கு பிறகு திங்கக்கிழமை நன்றாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பூஜைகளும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். திங்கக்கிழமையும் திருவோணமும் பிற்பகல் 12 மணிக்கு பிறகு சேர்கிறது. ஆகவே 12 மணிக்கு பிறகு நல்ல காரியங்களை செய்யலாம். முக்கியமாக ஹைகிரீவருக்கான பூஜைகள் செய்தால் நல்லது. மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் நல்ல புத்திசாலித்தனத்தையும் பெறுவார்கள். ஏனென்றால் புத்திக்கான கடவுள் ஹயக்ரீவன் என்று போற்றப்படுகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி நவம்பர் 29, 2022 செவ்வாய்க்கிழமை.
செவ்வாய்க்கிழமை பகல் 11 மணி 5 நிமிடம் வரை சஷ்டி திதி, அதன் பிறகு சப்தமி திதி. செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 8 மணி 38 நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம், அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம், துருவம் நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் 6 என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சூரிய உதயத்திலேயே திருவோணம் இருப்பதனால் அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் சஷ்டி, கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. செவ்வாய்க்கிழமை சஷ்டி சேருவது மிகவும் சிறப்பானது. அதை சம்பக சஷ்டி என்றும் சுப்பிரமணிய சஷ்டி என்றும் கூறுவார்கள். அன்றைய தினம் பகல் 11 மணிக்கு சப்தமி வந்து விடுவதனால் அன்றைய தினத்தில் சூரிய விரதம் இருப்பதற்கு, சூரியனுக்கான விரதங்கள் இருப்பதற்கு, ஜாதகத்தில் சூரியன் பற்றி ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சரி, அல்லது சூரிய தசை சூரிய புக்தி நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சூரியனுக்கான விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் பல சப்தமி, பழங்களை வைத்து சூரிய வழிபாடு செய்தால் சூரிய தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. அடுத்து புதன்கிழமை சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி 30/11/2022, அதாவது நவம்பர் 30 புதன்கிழமை சப்தமி தேதி காலை 8 மணி 59 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி தேதி வருகிறது. காலை 7 மணி 11 நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம், மறுநாள் விடியற்காலை 6:12 வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், வியாகாத நாமிகம், வனிசை கரணம், அதன் பிறகு பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் 6 என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் புதன்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், சதயமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், பூரட்டாதையும் புதன்கிழமை சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே புதன்கிழமை என்று காலை 7 மணி 11 நிமிடம் வரை பிரபல அரிஷ்ட யோகம், மறுநாள் விடியற்காலை 6:12 வரை சித்தியோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. இருந்தாலும் புதன்கிழமை என்று அஷ்டமி திதி சேர்கிறது. காலை 8 மணி 59 நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதி. அன்றைய தினத்திலே துர்வாஷ்டமி, துர்வாஷ்டமி என்றால் துர்காஷ்டமி என்றும் கூறுவார்கள். துர்கையம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற அஷ்டமி. அன்றைய தினம் வளர்ப்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் துர்கையம்மனை வழிபாடு செய்தால் நாகதோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. மேலும் ராகுதசை ராகுபுக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் அஷ்டமியும் புதன்கிழமையும் சேர்ந்த நாளிலே துர்கையை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் தனிய நாள், சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நன்மை ஏற்படுத்தி கொடுத்தாது. அடுத்து வியாழக்கிழமை சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் 1, 12, 2022 அன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்கு 3 திதிகள் கூடுகிறது. வியாழக்கிழமை காலை 7 மணி 21 நிமிடம் வரை அஷ்டமி திதி, மறுநாள் விடியற்காலை 6 மணி 15 நிமிடம் வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. அவ்வாறு 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அதன் பரிபூர்ண பலன்கள் கிடைத்து நமக்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரம், வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் என்பது மறுநாள் விடியற்காலை 5 மணி 43 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. ஹர்ஷண நாமயுகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 6 என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதையும் உத்திரட்டாதையும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிரளய கல்பாதி, அன்றைய தினத்தில் பிரளயாதி கல்பாதி என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு 3 நாட்களுக்கு கடுமையான மழை பொழியும் என்றிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த நாளில்தான், இந்த நட்சத்திரத்தில், இந்த திதியில்தான் பிரளயம் ஏற்படும் என்று, கலிகாலம் முடியும் என்று கூறப்படுகிறது. அதன்படி பிரளயம் ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த புதன்கிழமை வருகிறது. அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் வருகிறது. வியாழக்கிழமை முதற்கொண்டு 3 நாட்களுக்கு கடுமையான மழை பொழிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் பிரளய கல்பாதி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை சுபகிருத வருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி டிசம்பர் 2, 2/12/2022 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் தசமி திதி, மறுநாள் விடியற்காலை 5 மணி 40 நிமிடம் வரை தசமி திதி, அதன் பிறகு ஏகாதசி திதி. அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மறுநாள் விடியற்காலை 5:45 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், வஜ்ரம் நாமயுகம், அதன் பிறகு சித்தி நாமயுகம், தைத்துலாகரணம், அதன் பிறகு கர்சை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது.
உத்திரட்டாதியும் ரேவதியும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆக வேண்டும். நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் விவாகம், திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் அன்றைய தினம் ஏற்ற தினம். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே ருது சாந்தி செய்வதற்கு ஏற்ற தினம். முதன் முதலாக பெண்கள் ருதுவாகும் போது சில தோஷங்கள் ஏற்கலாம். அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு அன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பூ முடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு, மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துவதற்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற சுபமுகூர்த்த தினம். அன்றைய தினம் சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு, அன்றைய தினம் சீமந்தம் வளைகாப்பு செய்தால் நல்ல நேரத்தில் அழகான குழந்தைகள் பிறக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா என்று சொல்லக்கூடிய நாமகரணம் செய்வதற்கு, ஆலயம் கட்டுவதற்கான ஆயத்த வேலைகளை ஆரம்பிப்பதற்கு, கோபுரம் கட்ட ஆரம்பிப்பதற்கு, குளம் கிணறு வெட்டுவதற்கு, குழந்தைகளுக்கான காது குத்துவதற்கு, வித்யாரம்பம் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, இரண்டு பேருக்கள் ஏதாவது விவகாரம் இருந்தால் அந்த விவகாரத்தை பேசி தீர்த்து கொள்வதற்கு, வெளிநாடு யாத்திரைகள் செல்வதற்கு, தேவஸ்தல யாத்திரைகள் செய்வதற்கு, வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு பாக வியாதியஸ்தர்கள் புதிதாக மருந்தை வாங்கி அதை உண்பதற்கெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த தினமாகத்தான் அமைந்திருக்கிறது. எல்லா நல்ல காரியங்களும் இந்த நாளில் செய்யலாம். இந்த வளர்ப்புறையில் வருகின்ற, அதாவது கார்த்திகை மாதம் வளர்ப்புறையிலே வருகின்ற முழு முதல் சுபமுகூர்த்தம், அதுவும் முக்கியமான சுபமுகூர்த்த தினமாக இந்த வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை சுபகிருது வருஷம், கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி டிசம்பர் 3, 3, 12, 2022 சனிக்கிழமை. சனிக்கிழமையில் ஏகாதசி திதி, மறுநாள் விடியற்காலை 5:35 வரை ஏகாதசி திதி, அதன் பிறகு துவாதசி திதி. அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 6:16 வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். வெதி பாத நாம் யோகம், மனிஷை கடனம் நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் ரேவதியும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், சனிக்கிழமையும் அசுனியும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று மறுநாள் விடியற்காலை 6:16 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் வெதிபாத சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினத்திலே தில ஹோமங்கள் செய்வதற்கும் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்மார்த்தர்களுக்கான கைசி ஏகாதசி. பொதுவாக வைஷ்ணவர்கள் திங்கக்கிழமை என்று கைசி ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடுவார்கள். அதாவது டிசம்பர் 4ஆம் தேதி அன்று கைசி ஏகாதசி. ஆனால் ஸ்மார்த்தர்களுக்கு சனிக்கிழமை என்று கைசி ஏகாதசி. அன்றைய தினம் கைசிக புராணத்தை படிப்பார்கள். வைதரணி விரதம், வைதரணி விரதம் என்றால் அன்றைய தினத்திலே விரதமிருந்து பெருமாளை ஆராதனை செய்தால் வைகுண்டம் நிச்சயம் என்று கூறப்படுகிறது. ஆகவே வைதரணி விரதம் கரிநாள். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் ஏகாதசி திதியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே அவசியம் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து பெருமாளை ஆராதனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் பல விதத்திலும் இருக்கின்ற தோஷங்களெல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமை ஏகாதசி சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் ஏகாதசிக்கான பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் சரி, தோஷங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக 7:00 சேலம் பட்டய கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னவரதாசம் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரவர் சந்திக்கு முன்பாக உட்கார்ந்து ஸ்ரீ விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், பஞ்சாயத சோத்திர பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபதுதாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம சோத்திரம் ஆகிய சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அதுவும் ஏகாதசி கலந்த சனிக்கிழமை இருக்கின்ற சோத்திர பாராயணம், அதில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.